சுஷா குக்கிங். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது கோகோனட் தால். இந்த கோகோனட் தாலை ரைஸோடையும் அப்பளத்தோடையும் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். கோகோனட் தால் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. அரைக்கப் பாசிப்பருப்பை நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு லைட்டாக வறுத்தாச்சு. 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பேஸ்ட் அரைக்கணும், ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் 5 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 1 கப் தேங்காய் துருவனது, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பருப்பு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பருப்பு வெந்துருச்சு. வேக வச்சிருக்க பாசிப்பருப்போட நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வில் கடாய வச்சாச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். 2 வரமிளகாய் சேர்த்திக்கலாம். எடுத்து வச்சிருக்க தாளையில் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். இது 2 நிமிஷம் ஹீட் ஆனால் போதும், ரொம்ப கொதிக்கூடாது. கோகோனட் தால் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.